ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் பாப்போம்னு சொல்லிட்டு லிங்கேஷ் சொல்லியிருக்காரு. என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லல, வீலாகிங் பண்ண போறோம், நீ கிளம்பி வந்து வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. பாருங்க காய், 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வரவே இல்லை. இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே, ஸோ அதுக்கு ரிலேட்டடா தான் இன்னும் கூட்டு போறேன்னு சொன்னார் அவரு. பாக்கலாம். அப்புறம் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு போல. எப்ப போன் பண்ணா எப்ப வரான்னு பாருங்க காய். இவனெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. ரயில்வே கேட் போட்டாங்கடா, அதனால லேட் ஆயிருச்சு. சரி, என்ன எங்க நீ வீலாகிங் போறோம்? லைப்ரரி போறோம். லைப்ரரி? டேய், லைப்ரரியில அப்படி என்னடா வீலாகிங் பண்ண முடியும்? ஆக்சுவலா நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கவர்மெண்ட் லைப்ரரி கிடையாது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலா கிரியேட் பண்ண ஒரு பிரைவேட் லைப்ரரி. அங்க வந்து ஏசி ஃபெசிலிட்டியோட இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம அங்க வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்காக வாஷ்ரூம் முதற்கொண்டு செப்பரேட்டா வச்சிருக்காங்க. லைப்ரரியில பிரைவேட் லைப்ரரி? பிரைவேட் லைப்ரரி. சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு பிரைவேட் லைப்ரரி வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை பார்த்தே தான் ஆகணும். என்னதான் டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம வந்துட்டோம் அப்துல் கலாம் அறிவாலயம், நம்ம உள்ள போய் பார்ப்போம். லிங்கேஷ் இதுதான் வந்து பயங்கரமா இன்சிஸ்ட் பண்ணாரு. நேம் கேட்கும் போதே வந்து பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. சரி, உள்ள போய் பார்ப்போம் எந்த மாதிரி புக்ஸ் வச்சிருக்காங்க, எத்தனை புக்ஸ் வச்சிருக்காங்கன்னு. ஸோ காய்ஸ், இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து என்ட்ரி வந்து உங்க எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஸோ யாருனாலும் எப்பனாலும் வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இதான் என்னோட ஃபேவரேட்டான ராக். இது வந்து கிட்ஸோட செக்ஷன். அதான்டா, கிட்ஸோட செக்ஷன் தான் உனக்கு ஃபேவரேட். ஸ்டோரி புக்ஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் உள்ள புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் இருக்கும். இங்க என்ன புக்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது குக்கிங்ஸ்னு புக் வச்சிருக்காங்க. ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி புக் இருக்கு. வாவ், இதுல ஐஸ்கிரீம் எப்படி பண்றது காமிச்சிருக்காங்க. தென் பலூடா, இதெல்லாம் நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிக்சர் பீடியான்னு சொல்லிட்டு ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு புக்கு. ஸோ இந்த புக்ல பாருங்க நீங்க மூன்குரிய ஹோல் டீடைல், ஸ்போர்ட்ஸ் ஹாபிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அனிமல்ஸ் பற்றி வச்சிருக்காங்க, ஒரு கீபோர்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணும் எல்லாமே இதில் இருக்கு. கிட்ஸ் வந்து பிக்சர் பார்த்து ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணிடலாம். வேற ஹியூமன் பாடிஸ் பற்றி ஒரு புக்ஸ் வச்சிருக்காங்க, இதுவுமே பெருசாக தான் இருக்கு. நர்வஸ் செல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது எங்கேருந்து சிக்னல்ஸ் வருது, எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஈவன் லைக் சைல்ட் பர்த் எல்லாமே தான் இருக்குது இதில். இதுதான் சில்ட்ரன்ஸ் குரூப் புக். 4-8 இயர்ஸ் கிட்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி புக் ரீட் பண்ணலாம். இந்த ரெண்டு புக்ஸ் வந்து ஏற்கனவே வாசி முடிச்சிருக்கேன் ஏற்கனவே. இது என்கிட்ட இருக்கு, கிராண்ட் பாஸ் கிரேட் எஸ்கேப்னு ஒரு புக், அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் கிரானின்னு சொல்லி ஒரு புக். இது வந்து ரெண்டுமே எனக்கு கசின்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. நீங்களுமே உங்க கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இடத்த கூட்டு வந்து லைப்ரரி கூட்டுறீங்க, அவங்களுக்கு ஒரு இனோவேட்டிவ் ஏதாவது தோணும் அவங்களுக்கு. இது வந்து ஹாபிட் நீங்க பாக்கலாம். இது வந்து நான் மூவியை பார்த்திருக்கேன். என்னதான் நீங்க மூவி வந்து ஹாபிட் பார்த்தாலுமே அது வந்து புக்கா ரீட் பண்ணும்போது இன்னும் ஒரு பயங்கர ஒரு கிக்கா தான் இருக்குன்னு சொல்லணும். ஒரு விஎஃப்எக்ஸே நீங்க லைவா பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் வந்து ஹாரி பாட்டர் புக்ஸ் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. இது பாத்தீங்கன்னா தமிழ் புக்ஸ் தான் இருக்கு, இலக்கியம், தீவக சிந்தாமணி. ஸோ இந்த மாதிரி இது வந்து லிங்கேஷ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அடுத்த செக்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, கண்டிப்பாக லிங்கேஷ் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இங்கே இருக்கிற ரேக் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக இருக்க டாபிக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நான் ஒரு 2-3 டாபிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். Top 10 ஆஃப் எவ்ரி திங்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, மிஸ்ட்ரிஸ் இன் ஹிஸ்ட்ரி, ஃப்ரோசன் பிளானட். பரவாயில்ல, சூப்பராக இருக்க புக்ஸு. இந்த ஃப்ரோசன் பிளானெட்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர், அது ரிலேட்டடாகவே தான் எல்லாமே இருக்குது. பென்குயின்ஸ் பற்றி இருக்குது, என்னென்ன பேர்த்ஸ் இருக்குது, வாவ், ப்ளூ வேல். ஸோ இவங்க வந்து ப்ரெக்னென்சி பற்றியும் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்தியா, ஹோல் ஓவர் இந்தியாவில் வந்து என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெம்பிள்ஸு, அதோட மேப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் இந்த புக்கு படித்து முடிச்சிருக்கேன், த ஜார்ஜ் அண்ட் த பிக் பேங். சூப்பரான புக்கு இது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யோகா குரிய புக்கும் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து சைக்காலஜி, நீங்கள் சைக்காலஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி புக் படிங்க, உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரன்ஸ் பக்கத்துல தான் இந்த ரேக் இருக்கு. ஒவ்வொரு தலைவர்கள் பத்தி இங்க வந்து ரேக்ல ஒரு புக் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம சார் அப்துல் கலாம் அவரை பத்தி ஒரு புக் இருக்கு, லோக் மானியத்தில. அதுக்கப்புறம் டாவின்சி, லியானோ டாவின்சி, லால் பகதூர் சாஸ்திரி, நெல்சன் மண்டேலா, சத்ரபதி சிவாஜி, இவங்க எல்லாமே வந்து கிரேட் லீடர்ஸ். ஒவ்வொரு லீடர் பத்தி அவங்களோட ஹோல் ஜேர்னி பயோகிராஃபி இதுல இருக்கு. இந்த புக் கண்டிப்பா நான் படிக்க போறேன். இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா மன் கி பாத் சொல்லிட்டு PM மோடி சார் ஜி இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட ரேடியோல பேசின அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு புக்காவே அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாவ், இங்கிலீஷ்
எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே விவேக் ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டாப்ல. தமிழ் ரெக்ஸ்டேண்டா கொடுத்துட்டான். ஆக்சுவலா வந்து விவேக் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவும் தமிழ் வேர்ட்ஸ் வந்து அவனுக்கு வீடியோக்காக சொல்ல போய் நான் நிறைய தமிழ் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். முக்கியமா சொல்ல போனா நாவல்கள் இருக்கு, அதாவது ஸ்டோரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரலாறுகள் இருக்கு. தமிழ் மொழி சார்ந்த அனைத்து மதத்துக்கான புத்தகங்கள், அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் எல்லாத்த பத்தின புக்கு இருக்கு. தமிழ்ல குரான் கூட இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு. பெரிய புராணம், திருக்குறள், திருமந்திரம், திருப்புகழ் இருக்கு, புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, இந்த மாதிரி நிறைய நாவல்ஸ் இருக்கு. அது போக பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான காவியம் அது. அதெல்லாம் வாஸ்ட் அப்படின்னா இமேஜினேஷன்ல கொண்டு போனோம் அப்படின்னா பாகுபலி 2 கூட தோத்து போகும், அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி அது வந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரியாரோட புக்ஸ், அது பக்கத்துல காமராஜர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு, அவருடைய சகாப்தம் பத்தின ஒரு புக்கு, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள், தமிழுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நூல் இது. கல்வி அறிவை பத்தி அவர் நிறையவே சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் ஐயா மாதிரி. கல்விதான் ஒரு மனிதனை வந்து எவ்வளவு தூரம் முன்னேற்றக்கூடியது, அதை பத்தி காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனை நூங்கிலே உயர்த்து அப்படிங்கிற இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி அகராதின்னு வச்சிருக்காங்க. தமிழ் மொழியில பல வார்த்தைகளுக்கான அகராதிகள் இங்க இருக்கு. நம்ம இப்ப நிறைய இடங்கள்ல வந்து தமிழ் மொழியே பயன்படுத்துறது இல்ல. உதாரணத்துக்கு காஃபினா காஃபின்னு சொல்றோம், பட் அதுக்கான தமிழ் மொழிங்கிறது வந்து உண்மையிலே வேற. நீட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, விஏஓ எக்ஸாம் இருந்தாலும் சரி, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க வந்து தேவையான புக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி லைப்ரரியில நிறையவே இருக்கு. இதுதான் முக்கியமான ரேக். முழுக்க முழுக்க இயற்கை வேளாண், இயற்கை உணவு, அதுக்கப்புறம் இயற்கை மருத்துவம், ஆரோக்கியமான பயிற்சிகள் இதை பத்தினது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லயே இருக்கக்கூடியது. என்னென்ன இயற்கையான உணவுகள் சாப்பிடலாம், அதை எப்படி சாப்பிடலாம், எப்படி நம்ம உடம்ப இயற்கையாக மெயின்டைன் பண்ணலாம், எந்த ஒரு வைத்தியத்தையும் போகாம மருத்துவரை அணுகாம நம்ம எப்படி நம்ம உடம்ப வந்து இயற்கையை வச்சுக்கலாங்கிறதுக்காகவே இவங்க வந்து ஒரு ஃபுல் ரேக்கும் வந்து வச்சிருக்காங்க. ஆனா உசைன் போல்ட்டு அலிபாபா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு காமிக் புக் உட்காந்து வாசிக்கிற பத்தியா? சரி ஓகே, உனக்கு சொல்ல சொல்லு. எனக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த புக்ஸ் பார்க்கும்போது எனக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் சொல்லுவாங்க பத்தியா, எனக்கு அந்த வந்து பயங்கரமா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதனாலதான் எடிட்டிங் வந்து ஸ்டோரி மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன். எங்களோட மேக்ஸிமம் எடிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டோரி லைன் மாதிரி தான் கொண்டு போவோம், ஏன்னா அதுதான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் என்னோட பயங்கரமான ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்ஸ் சொல்லலாம். அப்துல் கலாம் சார் எப்படியோ, மகாத்மா காந்தி எப்படியோ, அதே மாதிரி தான் அலிபாபா, உசேன் போல்ட், இவங்க ரெண்டு பேர் லைஃப்ல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு தான் அதுக்கப்புறம் மேலே வந்தாங்க. ஸோ இவங்களோட பயோகிராஃபிலாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம என்ன நம்ம இதில் ஒரு லாக் பண்ணுறோம், நம்ம அதில் என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் போது இவங்க இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சார் வணக்கம். சார் பேர் வந்து சுரேஷ்குமார். இவர் தான் இந்த பிரைவேட் லைப்ரரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் ஓனரு. சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிரைவேட் லைப்ரரி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து? அதாவது பெரிய வீடுகள்லாம் இல்லாத பிள்ளைங்களாம் இருக்கிற மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம் ஸ்கூலு அப்புறம் ஏவிடி ஸ்கூல் இந்த ரெண்டு ஸ்கூல் பிரின்ஸ்பலையும் அணுகி இந்த மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கேன் சார். லைப்ரரி புக்ஸும் வச்சிருக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு, ப்ளஸ் ஸ்டடி ரூமாகவும் வச்சுக்கலாம். அவங்க பசங்களை அனுப்புங்க. இல்லை அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க சந்துக்குள்ள இருப்பாங்க, அவங்களால படிக்க முடியாது. இங்கே வந்தாங்கன்னா அவங்க நல்லா படிக்கலாம்னு சொன்னாங்கன்னா நல்ல ஐடியா பார்த்து சாயந்தரம் 6 to 9 வந்து அந்த பிரின்ஸிபல் வந்து பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. சாட்டர்டே சண்டேவும் நல்லா யூஸ் பண்ணாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அறிவை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் சமுதாயத்தில் எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளேயே ஒரு இது பண்ணணுங்கிறக்காக தான் நாங்கள் நினச்சேன். ப்ளஸ் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வயசானவங்க கூட சீரியல் பார்த்துட்டு வீட்டில் வந்து சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே வந்து படிக்கும்போது ஒரு 1 hour 2 hour கேப் எடுத்து வரும்போது மைண்ட் ரிலாக்ஸ்னு அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது, அவுட்லெட் இருக்குது. ஏன்னா வேறு அவுட்லெட்டே இல்லை நம்ம ஊருக்கில், சினிமா தியேட்டரும் இதை விட்டால் வேறு எதுவும் இல்லை. அதனால நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சேன். ஸோ ஆன்டிக்ஸ் ஆஃப் என்சைக்ளோபீடியா, ஸோ இது வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. அதாவது என்னுடைய ஃபேவரட்னே சொல்லலாம். நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்போ அவங்களோட கிமோனோலாம் அவங்க டிசைன் போட்டிருப்பாங்க. நம்ம பட்டு சேலம்ல அந்த கிமோனோ ரொம்ப ஃபேமஸ். அந்த கிமோனோவில் உள்ள என்னென்ன மாதிரிலாம் டிசைன்ஸ் போட்டுருப்பாங்க, என்ன மாதிரி எம்ப்ராய்டரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி டை யூஸ் பண்ணி இதெல்லாம் நல்லா போட்டிருப்பாங்க. அதனால இந்த புக்கு வாங்கினேன். இது ஒரு 2000-3000 உள்ள புக்கு. டைரக்டாக ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றின ஒரு இது. படிப்பாங்க நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதை நான் பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துருக்கேன். அதனால எனக்கு வச்ச பெர்மிஷன் கொடுத்துக்கலாம்னு கேட்டாங்க. ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்கும் போது அவங்க இப்ப அலோவ் பண்றோம்.
கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நல்ல புக்ஸ், தரமான புக்ஸ் மட்டும் நாங்க அங்க வச்சுக்கிறோம். சாரவுக்கு வந்து பாராட்டு விழா ஒன்று நடந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து குழந்தைகள் தினமான இன்னைக்கு வந்து சாரை வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. என்னன்னா நம்மளுடைய சிவகாசி மிஷன் ஸ்கூல்ல அந்த சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்ததுக்காக அவருக்கு பாராட்டும் வகையில் இந்த ஷீல்டு கொடுத்துருக்காங்க. நினைவாக உன்னை நினைத்தேன், நிஜமாக நீ என்னை நினைத்துக் கொண்டாய், அன்பாக நான் உன்னை நினைத்தேன், அரவணைப்பாக நீ நினைத்துக் கொண்டாய், கவிதையாக நான் உன்னை நினைத்தேன், காதலாக நீ நினைத்துக் கொண்டாய், அன்புக்கு ஒரு இலக்கணம் நீ, நட்புக்கு ஒரு இலக்கணம் நான், நம் இருவரும் வாழ்க்கையினால் வரையப்பட்ட சிறந்த ஓவியமே. இப்போ கவிதை இவங்க எழுதுவாங்களாமா, ஒவ்வொரு வேர்ட்ஸுமே கொஞ்சம் பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கா தான் இருந்துச்சு. லைட்டா நெஞ்சுகளை குத்துற மாதிரி தான் இருந்துச்சு. 6:00 மேல எப்பவுமே லைட் ஆன் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டா பாத்து எடுக்கிறது வந்து செல்ஃபுக்குள்ளே லைட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ரேக்குமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, பாத்துக்கே சூப்பரா இருக்கு. உண்மையிலே பயங்கர சூப்பரா இருந்துச்சு புக்ஸ் எல்லாமே. எனக்கு பிடிச்ச புக்ஸ் உங்க எல்லாருக்குமே காமிச்சேன். நீங்களுமே உங்களுக்கு ஏதாவது புக் பிடிக்கும்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மாசத்துல ஒரு ரெண்டு புக்ஸ் அந்த மாதிரி தான் படிப்பேன். நீங்களுமே புக் படிங்க, உண்மையிலே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க கிட்ஸுக்கு வந்து கிரியேட்டிவ் மைண்ட் எல்லாமே கூட தான் செய்யும். செல்போன் மட்டுமே லைஃப் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய இருக்கு. ஸோ நீங்களும் உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், உங்க கிட்ஸா இருக்கட்டும், சேர்ந்து புக் படிச்சீங்க அப்படின்னா ரீடிங் ஹேபிட் அவங்க வளர்த்துக்குவாங்க. ஓகே, நீங்க எல்லாருமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்.